அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கன்றுக்குட்டி வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அதிக வீடியோ போட்டுட்ருக்கோம், எல்லாம் விவசாயத்தை சார்ந்த வீடியோ. எல்லா வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கன்றுக்குட்டி வளர்ப்பு வந்து பாருங்கள், நம்ம பகுதியில் நம்ம வீட்டிலேருந்து ரெண்டு வீடு தள்ளி ஒரு அண்ணன் இந்த கன்றுக்குட்டி வளர்த்துட்ருக்காங்க. அவங்க தை மாதத்தில் போய் அவங்க வந்து சந்தையில் வந்து நல்லா கன்றுக்குட்டியாக பார்த்து வாங்கி வந்து வளர்த்துட்ருக்காங்க. கிடையர் கன்றுக்குட்டி, மூணு கன்றுக்குட்டி வளர்த்துட்ருக்காங்க. பொதுவாக வந்து காலை கன்றுக்குட்டி கிடையர் கன்றுக்குட்டி வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்று வாங்கி வந்து வளர்த்துட்ருப்பாங்க. நம்ம வீட்டில் மிஞ்சிய காய்கறிகளை வந்து தூக்கி போடுவோம், அதை சாப்பிடும். இப்போ பப்பாளி போட்டால் சாப்பிட்டு இருந்துச்சு, மட்டும் நம்ம வீட்டில் முருங்கைக்காலம் மிஞ்சி இருந்துச்சு, அது கொடுத்தேன். முருங்கைக்காயெல்லாம் சாப்பிடல. சரி, நம்ம மரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையும் பிடிச்சி கொடுத்தேன், அழகாக சாப்பிட்டுருந்துச்சு. அந்த அண்ணன்ட்டு நான் பேசினேன், அப்போ தான் சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி கன்றுக்குட்டி வளர்ப்பு வந்து நான் அதிகம் லாபம் இருக்குது தம்பின்னு சொன்னாங்க. கரெக்டாக பால் கறவை நின்றுன்னு அந்த கன்றுக்குட்டி வந்து ஏலத்தில் விடுவாங்க. அதை நம்ம வந்து குறைஞ்ச காசு அந்த கன்றுக்குட்டி வாங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த மழை காலங்களுக்கு முடிஞ்சோன்னு தான் வாங்கிட்டு வரணும். கரெக்டாக சளி பிடிக்கும், அந்த சளி பிடிக்கிறதுலேருந்து அந்த கன்றுக்குட்டிக்கு மருந்தெல்லாம் போட்டு தடுப்பூசியெல்லாம் போட்டு முறையாக வளர்த்தோம்னா அந்த கன்றுக்குட்டி வளர்த்தலாம்னு சொன்னாங்க. அவங்க வாங்கிட்டு வர கன்றுக்குட்டி எல்லாமே பாருங்கள், நாட்டு மாட்டு கன்றுக்குட்டியாக இருக்கணும் இல்லாட்டியும் அவங்க சீம மாட்டு கிராஸ் கன்றுக்குட்டியாக தான் இருக்கும். இதை தான் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க கன்றுக்குட்டி வாங்கிட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு பகத்தில் போட்ட கன்றுக்குட்டி தான் வாங்கிட்டு வருவாங்க. சின்னது பெருசெல்லாம் வாங்கிட்டு வரமாட்டாங்க. இப்போ இந்த ஈத்தில் போட்ட கன்றுக்குட்டினு அவங்களுக்கு தெரியும், அதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த கண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரைலாம் கொடுக்குற மாதிரி சாப்பிட்டுட்டு பாருங்கள். மூணு கன்றுக்குட்டியுமே நம்ம வீட்டை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கோங்க. நம்ம கை நீட்டினா எப்போயுமே தீன் தரவாசி நம்ம கை வந்து நம்பி கட்டிக்கிறதுக்கு டக்கியும் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த கன்றுக்குட்டியில் வந்து இந்த காமிக்கிறல அந்த இந்த வர கன்றுக்குட்டிக்கு வந்து பாருங்கள் இடமயிர் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த இடமயிர் வந்து நிறையா இருக்கும். அந்த இடமயிர் வந்து தனிக்க அந்த அண்ணன் வந்து கொட்டாமச்சி வச்சு அழகாக சுரண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கும் பூச்சி மருந்து கொடுப்பாங்க. அந்த மாட்டுக்கும் வந்து பாருங்கள் குடல் உப்புல வந்து புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்கள் நீக்கல் மருந்து கொடுத்தா அது சாணத்தோட கலந்து வெளில வந்துடுங்க. அது கொடுத்தா தான் தெளியும். அந்த அண்ணன் டானிக்கெலாம் வாங்கிட்டு வந்து சத்து டானிக்கெலாம் அது கொடுத்துட்ருக்காங்க, வைட்டமின் டானிக்கெலாம். அழகாக குடிச்சிட்டு வந்தவங்க கன்றுக்குட்டி வந்து வளர்ந்துருச்சு. ஏன்னா கோடை காலங்களை வந்து வயலில் அறுத்துருவாங்க. அழகாக வந்து கன்றுக்குட்டி வந்து எக்கண்ணவும் வயலில் நல்லா பில்லுங்கள் இருக்கிறது நல்லா மேய்ஞ்சிட்ருக்கோம். கன்றுக்குட்டி சரசரன்னு வளர்ந்துட்டுருக்கோம். தண்ணி பற்ற ஒரே எதுவுமே இருக்காது. அழகாக வயல் நட்டுருந்தாங்கன்னா அது மாடுக்கு போய் மேய முடியாது, நம்மளுக்கும் பராமரிப்பு செலவுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காலங்களில் வந்து தீனியும் கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க போடுவாங்க. கடலப்புண்ணாக்கு, கோதுமை தோடு, எள்ளுப்புண்ணாக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க. கன்றுக்குட்டி நல்லா வளரணுன்ட்டு நல்லா கன்றுக்குட்டி வளர்ந்துடும். வளர்ந்தோடனே இந்த கன்றுக்குட்டியெல்லாம் வந்து பாருங்கள் அழகாக ஈஸியாக வந்து அவுத்து விட்டு தன்னாலே மேயிறவாசி மாடுகளை, கால மாடுகளை வந்து மறைச்சி சீக்கிரமே மாடு வந்து சினையாயிரும். சினையாகி கண்ணு போட்ட அளவுக்கு வந்தானே அவங்க கன்றுக்குட்டியை விற்றுருவாங்க. சில பேர் கறக்குற வரைக்கும் வச்சுக்குவாங்க. பகலில் வந்து வயக்காட்டு பக்கம் வீட்டு பக்கம்லாம் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கோம். இரவு நேரத்தில் வந்து அழகாக கட்டிடுவாங்க. கட்டிட்டு தீனி கொஞ்சம் வைப்பாங்க. இந்த கன்றுக்குட்டி எல்லாமே மூணுமே இங்கே கடையிறு கன்றுக்குட்டிங்கிற வசதி அந்த அண்ணன் நல்லா வளர்த்து சினப்பு ஆகினோடனே அந்த கன்றுக்குட்டி வந்து தெரிச்சு ஆயிடனே விற்றுருவாங்க. அந்த கன்றுக்குட்டியை கரெக்டாக மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டியை பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த மர நாளங்களை வந்து அதிகம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து ஏன்னா நீங்கள் மாடு வாங்கி வளர்க்க முட்டிங்களான்னு அந்த அண்ணன் கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, மாடெல்லாம் வாங்கிறது கணக்கு தான் ரொம்ப நாளாக தம்பி, ஒரு வருஷம் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அது பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கணும். இதெல்லாம் ஆறு மாதம் கன்றுக்குட்டி வாங்கினோமா வளர்த்தோமா விற்றோமான்ட்டுருக்கும்னு சொல்லிட்டு அவங்க காசு பார்ப்பாங்க. அவங்க இதேமாதிரி கன்றுக்குட்டி தான் வந்து வாங்குவாங்க, வாங்கி வளர்த்துட்ருக்காங்க. சில கன்றுக்குட்டி வந்து நிறையா முடிய மண்டி நிறங்கி போயிடும். அது மாதிரி அந்த நோயிலேருந்து தாக்கங்களை குறைக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்குவாங்க. மூணு மாதத்துக்கு ஒருக்க வந்து டாக்டர் வந்து நேராக வந்து அழைச்சிட்டு வந்து கன்றுக்குட்டிலாம் காமிச்சு எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஃபோன் பண்ணியும் கேட்டுவாங்க என்னென்ன தீனி கொடுக்கலாம், என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. உரிய மருந்து கொடுத்து இந்த கன்றுக்குட்டியெல்லாம் அழகாக அழகாக வளர்த்துட்ருக்காங்க. இந்த கன்றுக்குட்டி அழகாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு கன்றுக்குட்டி நானும் வந்து அதுக்கு தீனியெல்லாம் கொடுக்குறப்ப நல்லா கையை நக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்றுக்குட்டிக்கு எல்லாமே மூணு புல்லு தான் பட்டிருக்கு, சின்ன கன்றுக்குட்டி தான் இது எல்லாமே மூணுமே. இன்னும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அவங்க அண்ணன் வளர்ப்பாங்க. தண்ணி ஆற்றுல தண்ணி வந்தோடனே இந்த கன்றுக்குட்டி எல்லாத்தையும் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு லாபத்தை எடுத்துக்கிட்டு அந்த முதலீட்டை அப்படியே வச்சுருப்பாங்க. திருப்பி கோடை காலம் நெருங்கின தை மாதம் வாக்கில் வந்து கன்றுக்குட்டி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை வளர்ப்பாங்க. இதுதான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த மாட்டுக்கு நோய் அதிகம் வரும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரே முறைய முறையில் வந்து தீனியெல்லாம் போடணும், வைக்கல்லாம் கரெக்டாக போடணும், தண்ணியெல்லாம் கரெக்டாக காமிக்கணும். கோடைக்காலங்கிறது வெப்பம் அதிகம் இருக்கிற சின்ன கன்றுக்குட்டிங்கிறதுக்கு ஜுரம் வரும், சளி பிடிக்கும். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்.
மாட்டை வந்து பராமரிப்பு பண்ணணும். காலைல பாட்டை அவுத்துட்டு சாயந்தரம் கட்டுட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் பாட்டெல்லாம் கட்ட பண்ணிட்டாங்க அப்படியே அவுத்து விட்ருவாங்க. அது மட்டும் ரொட்டி கீட்டில் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாச்சும் தள்ளி விட்டுட்டு போயிடும். அரைமேட்டுக்கு மாடு அப்படின்னு ஒரு மாட்டோட சேர்ந்துக்கிட்டாச்சும் பக்கத்து ஊரில் போய் அப்படி விற்றுருவாங்க, திட்டத்தில் விற்றுருவாங்க. அப்புறம் மாடெல்லாம் வந்து பாருங்கள், ஜுரம் வந்து வீடு வராமல் அப்படி வயலே இறந்து நடக்கும். அரைமேட்டுக்கு வயலில் கூடை கலங்குறதுக்கு வயலில் வந்து பெரிய 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 இதாக வெடுப்பாக இருக்கும். அந்த வெடுப்புலாம் கண்ணுக்குட்டி கால் சின்னதாக இருக்கும், சேதுக்குள்ளே விட்டு கால் மடங்கி போயிடும், கால் உடஞ்சி போயிடும். ஆனால் கரெக்டாக வந்து பராமரிப்பு பண்ணால் இந்த கண்ணுக்குட்டி வளர்ப்பு வந்து அதிகம் லாபம் பெறலாம். இதுக்கு வந்து கண்ணுக்குட்டி வளர்க்குறதுக்கு வந்து சத்தான டானிக்லாம் எழுதி டாக்டர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து அவங்க கால்நடை மருத்துவர் உதவியோட நல்லா வளர்த்து நல்லா பயன்படுறாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்த்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.